हेलो फ्रेंड्स, वेलकम टू वाड़ीपेटी अम्मा समेल। यूट्यूबनाल परिया अवार्ड कानून पाकल स्किपन पांग फ्रेंड्स। अद्क मना पा तिरमण नावर वाड़ीपेटी अम्मा इन नलवा इनकी नम किचन पाकपर स्पेशल रेसिपी कोवकाय चटनी दांग पाकपर। कोवकाय सापड़ाकू नहीं मारे सेकल पिछड़ी और लाइक पड़ेंगे स्किपन पांग फ्रेंड्स। इतना देवें पारें कोवकाय वल रे पचमिगा और टी स्पून उल्दमरुप और टी स्पून कड़लाप कुछ वंगयम कूड़ पर कुछ कोल इले इंजी और तुं पुलि अदकूँ कुछ उपलब्ध ना चटनी से यूट्यूबन गौरव कम कवार्ड कम पगर्कें मरम टीचर अगर पढ़ते स्कूल अगर वो टीचर प्लस वन प्लस टू को चलिए तटक रोम टेलटानव அவங்ககூட வேலை பார்க்குற டீச்சர்ஸ் கிட்ட யார்ட்டுமே என் மாமியார் வந்து யூடியூப் வச்சிருக்குன்னு சொன்னதே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஒரு தீபாவளி ட்ரெஸ் என்னோட மகன் மருமகள்கள் எடுத்து தந்ததுன்னு போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு இது யாருன்னு கேட்டிருக்காங்க. என்னோட மாமியார்னு சொல்லவுமே பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பெல்லாம் டீச்சருக பார்த்துருக்காங்க. और टीचर पात इनोट चल इपी और रे मू नालू टीचर एलिए पातर पातटे मरम कल वाकमार यूट्यूपल अब केटा इन मरम ये नम्बर बिस्सा वीटक पोना बिस्सा ना सल अब எல்லாருமே ஆபீஸ் ரூம்ல உங்களுக்கே தெரியும். ஒரு டீச்சர் இருந்தா ரெண்டு டீச்சர் வருவாங்க, மூணு டீச்சர் வருவாங்க. இந்த மாதிரி எல்லா டீச்சருமே என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுனாங்களாம். இந்த வயசுலையும் அழகாக பேசுகிறாங்க, வாய்ஸ் நல்லா இருக்குது, கரெக்டாக பேசுகிறாங்க. அதே மாதிரி வளவளன்னு பேசாமல் நல்லா பெர்ஃபெக்டாக டிஷ்ஷெல்லாம் செஞ்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கெல்லாம் அவங்களோட ஃபேன் அப்படின்றாங்க. அதுவும் என் மருமகிட்ட சொல்லி என் மருமக வாயில் நான் கேட்கையில் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. அத்தனை டீச்சரும் வந்து நான் வந்து அவங்களோட உங்கள் மாமியாரோட ஃபேனு. நீங்கள் கட்டாயம் உங்கள் மாமியார்கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், எவ்வளோ அழகாக சமைக்கிறாங்க, நீட்டாக சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும் எனக்கு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மருமகிட்டே சொல்லிட்டேன் நீ அத்தையை பிடிக்க முடியாதுப்பா அப்படின்னு. இன்னுமே நான் வந்து இவங்கெல்லாம் சொன்னதுனால இன்னமும் நான் நல்லா இதில் வந்து சரத்தை எடுத்து பர்ஃபெக்டாக இன்னும் நல்லா போடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வேண்டாம் என்னால் முடியலை அப்படின்னு என் பிள்ளைங்கிட்ட சொன்னேன். அப்போ என் பிள்ளைங்க இல்லைம்மா, நீங்கள் தனியாக இருக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு பொழுதுபோக்கு வேணும், அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச மட்டுக்கு போடுங்க அப்படின்னு எல்லா பிள்ளைங்களுமே என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ இந்த டீச்சர்ஸுகளும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை விட விழுப்புரத்தில் ஒரு குழந்தை, 10 வயசு குழந்தை, அவங்க வந்து பெரிய அவங்க அம்மா பெரிய சேனல் வச்சுருக்காங்க. அவங்க அந்த குழந்தை வந்து என்னோடய ஃபேன். இதை விட என்னங்க வேணும் எனக்கு, வேறு எதுவுமே வேண்டாங்க. என்னால் முடிஞ்ச மட்டுக்கு நான் வந்து யூடியூப்பில் முடிஞ்ச மட்டுக்கு நான் போடுவேன், நீங்களும் அதை பாருங்கள். இதுதாங்க ஒரு மனுஷிக்கு வந்து, அதுவும் எனக்கு வந்து வயசாயிடுச்சு. அவங்க அவ்வளோ உன்னிப்பாக பார்த்துருக்காங்க அந்த டீச்சர்ஸ்க. கையெல்லாம் கொஞ்சம் நடுங்குது அத்தைக்கு அப்படின்னு. உண்மை தாங்க, 67 வயசு ஆகுது இல்லையா. அதே மாதிரி என்னோடய பிள்ளைங்க ஆஃபீஸ்லேயும் கூட வேலை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்களாம், இது அம்மாவா இப்படியெல்லாம் எடுத்து போடுறாங்க, ரொம்ப அழகாக இருக்கு, நிஜம்தானே அப்படின்லாம் கேட்பாங்களாம்.
அதே மாதிரி தான் டீச்சர்ஸ்களும் கேட்டாங்களாம், எடிட்டிங் பண்ணுறது யார், எல்லாமே கேட்டாங்களாம், எல்லாமே என்னோடய மாமியார் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது போதுங்க, இது தாங்க என்னோடய பெரிய 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 அவார்டு. நான் அந்த டீச்சருக்கு எல்லாத்துக்குமே, எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நமக்கு வயசு ஒரு தடையே இல்லைங்க. மனசில் உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் 20லேயும் சாதிக்கலாம், 60லேயும் சாதிக்கலாம், ஏன் 100லேயும் சாதிக்கலாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற டீச்சர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அந்த விழுப்புரம் 10 வயசு குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.